இப்போ மனமுங்கிறது இயற்கையாக இயங்கக்கூடியது, அதை வந்து கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாள் கிளாஸில் பார்த்தோம். ஆனால் நம்ம மனசையே நம்ம கட்டுப்படுத்த முடியாதப்போ இன்னொருத்தர் வந்து நம்ம மனசை கட்டுப்படுத்துகிறாங்க இல்லைங்களா, அந்த ஹிப்னாடிசம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்கய்யா, அப்போ அவங்களால நம்ம மனசை எப்படி கட்டுப்படுத்த முடியுதுங்கய்யா? இல்லை அதாவது அதெல்லாம் சில பயிற்சிகள், இப்போ பயிற்சிகள் மூலமாக ஒரு சில சாதனை சாதிக்கணும். அது மாதிரி உங்கள் மனசை கூட நீங்கள் கட்டுப்படுத்தலாம், அதெல்லாம் ஒரு பயிற்சிகள் மூலமாக கட்டுப்படுத்தலாம். ஆனால் எல்லாமே கட்டி அது இயற்கையானது கிடையாது, அதை நம்பி நம்ம செயல்படக்கூடாது. அதே மாதிரி அந்த அதே மாதிரி பயிற்சி அடுத்தவங்க வந்து நம்ம மனசை ஆக்கிரமிப்பு பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறது கூட பயிற்சியெல்லாம் அது நல்ல பயிற்சி இல்லை, நல்ல முயற்சி இல்லை. அதை நம்ம யாரும் என்கரேஜ் பண்ணக்கூடாது, நாமளும் அந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடக்கூடாது. அதனால் அது வந்து ஞானத்துக்கு இந்த இதுகளுக்கெல்லாம் உண்மைக்கெல்லாம் விரோதமானது தான் அது. அதனால் சுதந்திரம் தான் சிறப்பானது, சுதந்திரமாக வச்சுக்கிடுங்க, செய்கிற செயல்களை ஒழுங்காக செயல்படுங்க. ஓகே, அதே மாதிரி உடலை விட்ட இன்னொரு ஆத்மா அசோல் சொல்கிறாங்க இல்லைங்கய்யா, அது நம்ம உடலுக்குள்ளே போகும்போது நம்மளுடைய மைண்ட் அந்த இடத்துல செயல்படாத தன்மையாகிடுதுங்களா? ஏன்னா அவங்கள மாதிரியே பேசுறது செயல்படுறது வேற ஒரு கண்ட்ரிலேருந்து அந்த பாஷையில் கூட பேசுகிறாங்க இல்லைங்களா, அப்போ நம்ம மைண்ட் அந்த இடத்துல செயல்படாமல் போயிடுதுங்களா? இல்லை எப்படிங்களா? அதெல்லாம் வராது, நீங்கள் கவலைப்படாதுங்க. யாரெல்லாம் ஞான நிலைக்கு வராங்களோ அவங்களுக்கு இந்த தொந்தரவுலாம் இருக்காது. அதனால நீங்கள் உங்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா நீ எங்கே உள்ள வந்து இடம் காலியாக இருந்தால் தான் யாராவது உள்ளே நுழைவாங்க. இங்கே நல்லா ஃபுல்லாக இருந்தீங்கன்னு சொன்னால் உள்ள நோ என்ட்ரின்ட்டு போட்டு உட்காந்துடலாம் நீங்கள். நன்றிங்க. சரி, தாட்டை பொறுத்து நம்ம எதுவும் செய்ய தேவையில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. தாட்லேயே கூட நம்ம செய்ய வேண்டிய வேலைகளும் சேர்ந்து தானே வருது. இது செய்ய வேண்டிய ஒரு தாட் வந்து, இப்போ உதாரணமாக நாம் சாப்பிட போகலாமேன்னுட்டு ஒரு தாட்டு இருந்துச்சுக்கிட்டுங்களேன், சாப்பிட வேண்டிய நேரம், இந்த தாட்டை பயன்படுத்தி நீங்கள் சாப்பிட போகலாம் தானே? போகலாங்க. அப்போ அதை வந்து செய்ய வேண்டிய வேலைகளுக்கும் சொல்லும், சில நேரங்களில் வந்து தேவையில்லாதேன்னு சொல்லும். அதாங்க, தேவையானதை எடுத்துக்கிடுங்க, தேவையில்லாத விட்டுருங்க. சமயத்தில் நாளை நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கூட சொல்லுது. அதான் அதான், அதனால் எது தேவையோ. வெறும் உணர்ச்சி சம்மந்தமான தாட்டு வந்தால் நம்ம கண்டுக்க தேவையில்லை, நம்ம வேலை சம்மந்தமான தாட்டு வருது. இல்லை இப்போ இதில் என்னன்னு சொன்னால் தேவையானதை எடுத்துக்கிடணும், தாட்டை எல்லாத்தையும் நிராகரிச்சிடக்கூடாது. தாட்டை நீங்கள் தேவையான தாட்டை திங்கிங்க கன்வெர்ட் பண்ணிக்கிடுங்க. அது தேவைதாங்க ஐயா, இப்போதைக்கு தேவையில்லை இருந்தாலும் வருது. ஆமாம், இப்போதைக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிடுங்க, பிறகு தேவையானதை பெண்டிங்கில் வச்சுருங்க. இவ்வளோ. ஓ சரிங்க ஐயா. இப்போ இந்த மாதிரி தாட்டை நம்ம கவனிக்காமல் விடுறதுனால ஒரு பெரிய எம்டினஸோடு இருக்கா மாதிரி தெரியுது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல. இல்லை தாட்டு எப்பவுமே இருந்துகிட்டு தானே இருக்கும். தாட்டு இருக்கு, அது கவனிக்காம அதில் வேலை பார்க்கலுக்கு வேலை பார்க்கலன்றதுனால நம்ம ஒரு வேலை வெட்டி இல்லாத ஆள் மாதிரியே இருக்கும். இல்லை உள்ளார வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு எம்டியாக ஃபீல் பண்ணுறோம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் ஐயா? இல்லை நீங்கள் எம்டியாக ஃபீல் பண்ணுறதுன்னு சொன்னால் நீங்கள் தாட்டு வருதா வருதுலான்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கனால தான் எம்டியாக இருக்கிற மாதிரி தருது. இல்லைனா தாட்டு ஏதாவது ஓடிட்டு தான் இருக்கும், தாட்டு ஓடாமலே இருக்காது, ஏதாவது ஒரு தாட்டு வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் தாட்டு வருதா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எம்டியாக இருக்கேன்னு சொல்கிறது கூட ஒரு தாட்டு தான், எல்லாமே தாட்டு தான். அதனால் தாட்டு இல்லாமலே இருக்காது. கரெக்ட். தாட்டெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வேலை இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கிடுங்க. வேலை இல்லைனாலும் கூட ஏதோ ஒரு ஃபார்மில் தாட்டு வந்துகிட்டு இருக்கும். சொல்லப்போனான்னு சொன்னால் நம்ம தூங்குறோம் பார்த்தீங்களா, தூங்குறதுல கனவு வருது, கனவு கூட தாட்டு. ஆமாங்க. சரி, கனவு இல்லாமல் தூங்குறோம், அது என்னது? அதை கூட தாட்டுன்னு தான் சொல்கிறாங்க. கனவு இல்லாமல் தூங்குறதே தாட்டுன்னு சொல்கிறாங்க. சரி, பிறகு நம்ம என்ன சொல்கிறது? கரெக்டுங்க ஐயா. இப்போ நம்ம கனவுல வர்றதும் தாட்டுன்னா அதில் அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகல. இப்போ நம்ம இருக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்கணும், கனவுல இருக்க மாதிரி தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க ஐயா சொல்கிறத பார்த்தா. ஏன்னா அந்த தாட் எதையுமே நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணலாம். நமக்கு தேவைன்னா திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்க. தேவையில்லைன்னு சொன்னால் வந்துட்டு இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி குறை சொல்லி நமக்கு நம்மளே சண்டை போட்டுறக்கூடாது. சரிங்க ஐயா. சரி, பொதுவாக அது கவனித்து பார்க்க வேண்டியது அதில் வந்து அது கூட உணர்ச்சிகளோடு கலந்துருக்கிற தாட்டை வந்து புறக்கணிச்சிடணும்னு சொல்கிறீங்களா? மொத்தத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறா இருந்தான்னு சொன்னால், இந்த கவனிக்கிற வேலையை கூட நீங்கள் டபுள் ரோல் எடுத்துடுறீங்க. ஒரு தாட்டு மட்டும் இருந்தால் தாட்டு மட்டும் இருந்ததுன்னா வந்ததெல்லாம் போயிட்டே இருக்கும். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்கிறது கூட நீங்கள் டபுள் ரோல் எடுத்துடுறீங்க. ஒரு டுவாலிட்டி, ஒரு டபுள் ரோல், டபுள் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. சூஸ் பண்ண ஒரு தாட்டு இன்னொரு தாட்டை கவனிக்கிற மாதிரி டபுள் தாட்டு கொடுத்துட்றீங்க. சரி, அதனால் வர்ற தாட்டே சிங்கிள் தாட்டாக இருந்துச்சுன்னா வர்ற தாட்டெல்லாம் போயிட்டே இருக்கும். இப்போ கவனிக்கிறது கூட ஒரு தாட்டு தான், கவனிக்க கூட ஒரு தாட்டு தான். ஒரு தாட்டை இன்னொரு தாட்டை வச்சு கவனிக்கிறீங்க. ஓ, அதனால் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி விட்டுட்டு நீங்கள் அதை ஈஸியாக எடுத்துக்கிடுங்க. அவ்வளோ
உங்களை நீங்களே ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு இயக்கம் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். சரி, இது சரியா இது தப்பானிட்டு இதெல்லாம் சொல்லி நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். சரிங்க சரிங்க. இப்போ ஆறு மாதிரி மாறிடுவீங்க. இவ்வளோ இப்போ நம்ம ஒரு நமக்கு ஒரு தோல்வியோ இல்லை நமக்கு ஒரு அவமானமோ கிடைக்கும்பொழுது ஏற்படுற எண்ணங்கள் மாதிரியே வெற்றி கிடைக்கும்பொழுதும் அதே மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு வெற்றிக்கு மகிழ்ச்சி வரத்தான் செய்யும், தோல்விக்கு வருத்தம் வரத்தான் செய்யும். சரி, அதான் அதுவும் அது எல்லாமே போயிடும், எல்லாமே ஓடுற ஆறு தானே. அதில் வந்து ஒரு ஆறு வந்து அழுக்கா இருக்கேன்னு நினைக்க வேண்டியதில்லை, அது போயிட்டுன்னா அப்படியே தெளிஞ்சு போயிட்டே இருக்கும். சரிங்க. அதனால் அது வருத்தம் வரட்டும் மகிழ்ச்சி வரட்டும் என்னன்னாலும் வரட்டும், சூழ்நிலை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வரும். வெற்றி கிடைச்சானா பயம் வருத்தம் எப்படி வரும், மகிழ்ச்சி வரதான் செய்யும். அதே மாதிரி தோல்வி அடைஞ்சானாலும் மகிழ்ச்சி வரவா செய்யும், வருத்தம் வரதான் செய்யும். இப்போ இதை கண்டுக்காத மாதிரி மகிழ்ச்சியும் கண்டுக்காமல் இருக்கணுமா? இல்லை, அதாவது சொன்னால் நீங்கள் அதை வந்து ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம், அது நேச்சுரலாக வர்ற மாதிரி விட்டுருங்க. எதுனாலுமே அது அதுவாக செயல்படுற மாதிரி விட்டுருங்க. நீங்களும் அதில் ரொம்ப ஆரவாரப்படுத்த வேண்டாம், எதையுமே அது அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆக ஓகோன்னு இட வேண்டாம். வர்றதெல்லாம் வரட்டும் போட்டுங்கிற மாதிரி ஒரு ஈஸி கோயிங்காக இருக்கட்டும். எண்ணத்தை பார்க்கறதும் ஒரு எண்ணம் தான் சொல்றீங்க. ஆமாம். அந்த எண்ணத்தை எப்படிங்க ஐயா பார்க்காம இருக்கிறது? இல்லை, நீங்கள் இப்போ எதையுமே இப்போ இது பார்க்கணுன்னுட்டு அவசியம் இல்லை, பார்க்க வேண்டானே அவசியம் இல்லை. நேச்சுரலாக என்ன நடக்கும் நடந்துட்டு போட்டோம். சரி, உங்களுக்கு அங்கே வேலை இருந்தால் நீங்கள் வேலையை செய்யுங்க. சரி, இது பார்க்கணுன்னையோ பார்க்க வேண்டானே சொல்லியோ எந்த வேலையும் கிடையாது உங்களுக்கு. நேச்சுரலாக என்ன நடக்கும் நடக்கட்டும். இப்போ என்ன எண்ணம் வருது என்ன வருதுன்னு நம்மளே பார்க்கணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. அவசியம் இல்லை, வரும்போது உங்களுக்கு வேலை வந்து அந்த பக்கமே இல்லை, உங்களுக்கு வெளியே தான் வேலை இருக்குது. உள்பக்கம் இல்லை வேலையே நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதில்லை. உள்பக்கத்தில் இது எப்படி வரலாம், குறைஞ்சி வரலாமா, கூட வரலாமா, நல்லா வரலாமா, மோசமாக வரலாமான்ட்டுலாம் கேட்கும். அப்போ அதுலேருந்து எதுவுமே எடுக்க தேவை, அந்த பக்கத்தில் இல்லை. அது என்ன சொன்னால் வெளியே வேலைக்கு தேவைன்னா எடுத்துக்கிடுங்க. ஃபுல்லாக பிளாக் பண்ண மாதிரியே வச்சிடலாம். ஆமாம், அது சுதந்திரமாக இருக்கட்டும். சரி, வெளி வேலைக்கு நம்ம தேவையான எண்ணம் வந்ததுன்னு சொன்னால் அந்த எண்ணத்தை பயன்படுத்தி வெளி வேலையை செய்யுங்க. சரி, வெளி வேலை தான் வேலை, உள் வேலை வேலையே கிடையாது, உள்ளே ஒழுங்குபடுத்த வேண்டிய வேலையே கிடையாது. பார்க்குற வேலை கூட கிடையாது. ஆ, பார்க்குற வேலை கூட கிடையாது. இப்போ பார்க்கவும் தேவையில்லை. ஆமாம், அதான் நீங்களாக முடிவு பண்ண வேண்டாம், தேவையில்லைன்னு கூட முடிவு பண்ண வேண்டாம். நேச்சுரலாக என்னால் நடந்துட்டு போட்டேன். நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் வெளி வேலைக்காக பாருங்கள், வெளியே செய்கிற வேலைக்காக உள்ளே எட்டி பாருங்கள். திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால், செயல்பட வேண்டிய அவசியம் இருந்தா அவங்களுக்கு திங்க் பண்றதுக்காக அதிலிருந்து அங்கே எடுத்து, அங்கிருந்து ஏதாவது ஒன்று மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். வர்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு தேவை, வெளியே உள்ள வேலைக்கு தகுந்த மெசேஜ் வந்துன்னா அதை எடுத்துக்கிடுங்க. சம்மந்தா மெசேஜ் வந்தால் நீங்கள் கண்டுவிட வேண்டியதில்லை. ஓ, அறிவை கொண்டு மனசை பார்க்கணும்னு சொல்றீங்க. மனசுலேருந்து அறிவை பார்க்கக்கூடாது. இப்படியோ மொத்தத்தில் நீங்கள் அந்த அகங்கிற பகுதியில் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தல, அது அறிவாக மனசாக எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அந்த பகுதியில் என்ன இயக்கம் நடந்தாலும் அதில் நீங்கள் அதை சரி பண்ணணுங்கிற நோக்கத்தில், இது நல்லா நடக்குதா மோசமாக நடக்குதா, இது எப்படி நடந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நீங்கள் எந்த ஒழுங்கு முறைக்கும் கொண்டு போக வேண்டியதில்லை. அது நீங்கள் உங்களுக்கு தேவையானது வெளி வேலைகளுக்கு உதவியாக எதையாவது வந்ததுன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளுக்கு உதவியாகவோ உரதமாகவோ ஏதாவது வந்துன்னா நீங்கள் எட்டி பாருங்கள், பார்த்துக்கிட்டு தேவைன்னா பயன்படுத்திக்கிடுங்க, தேவையில்லைன்னா நீங்கள் கண்டுக்கிடாமல் விட்டுருங்க. ஓ, அப்போ அறிவு தான் அதை பார்க்கணும். ஆ, வச்சுக்கிடுங்க, வச்சுக்கோங்க. சரிங்க, மகிழ்ச்சிங்க. சரி, ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.